அதிமுகவோட அதிகார போட்டியில் ஓ பன்னீர்செல்வத்துடைய போராட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதாக தான் தெரிகிறது இரட்டை இலையும் அவரிடம் இல்லை பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவும் அவருக்கு இல்லை அதனால் எடப்பாடி வென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா அரசியல் நோக்கர்களுமே சொல்கிறார்கள் உண்மையில் வென்றது எடப்பாடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவிலே பலர் வந்து சிரிக்கிறார்கள் இல்லை எடப்பாடிக்கு ஓ பண்ணி அப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது தனிப்பட்ட முறையில் இரண்டு பேரும் மோதி கொண்டது கூட கிடையாது எடப்பாடி ஓபிஎஸ் மீது பாசமாக அண்ணன் அண்ணானதாக கூப்பிடுவார் அப்படி இருக்க ஓபிஎஸ் மீது இவ்வளவு ஒன்றும் வந்து அதிமுகவில் யாருக்கு இருந்திருக்க முடியும் ஓபிஎஸை வந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறார் அவரை வந்து அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்தக்கூடிய அளவுக்கு யார் செயல்பட்டிருப்பார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயக்குமாரை தான் எல்லாரும் வந்து சுட்டி காட்டுறாங்க ஜெயக்குமாருக்கும் ஓபிஎஸ்க்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இருபது ஆண்டு கால பகை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா டான்சி வழக்கில் தண்டிக்கப்பட்ட போது ஓபிஎஸ்க்கு வந்து முதல்வர் பதவியை விட்டு கொடுத்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினகரன் சசிகலாவுடைய நம்பிக்கை பெற்றவராக ஓபிஎஸ் இருந்தார் ஒருவேளை அப்போ ஓபிஎஸ் இல்லைன்னா ஜெயலலிதா தன்னை தான் முதல்வராகி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கிறார் இதுதான் வந்து ஜெயக்குமாருக்கு ஓபிஎஸ் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு பகை ஒரு விரோதம் அது ஒரு ஜென்ம விரோதம் ரேஞ்சுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே இதுதான் ஆரம்ப புள்ளியாக அமைந்தது ஜெயக்குமாருடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா அவர் ஓபிஎஸ் மீதியே இவ்வளோ ஒன்மம் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் புரியும் அதற்கு முன்னாடி சசிகலா குடும்பத்தை அவர் ஏன் அவ்வளவு தீவிரமாக விறுத்தார் அப்படிங்கிறது அவருடைய அரசியல் வரலாற்றை வந்து நம்ம வந்து பின்னோக்கி பார்த்தோம்னா தான் புரியும் இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் லிடிஸோட தொடக்கத்தில் வட சென்னையில் ஒரு இளைஞர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அவரை பற்றி யாராவது விசாரிச்சா ஊட்டு மாடியில் படம் போட்டு காமிப்பாரு அந்த தம்பியா விநாயகபுரத்தில் போய் கேளு கவுன்சிலர் துரராஜ் வீடுன்னு கேளு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஜெயக்குமருடைய அப்பா வந்து ஒரு கவுன்சிலராக இருந்தவர் அவர் திமுக கவுன்சிலராக இருந்தவர் வண்ணாரப்பேட்டையில் இன்னமும் பாரத்னு ஒரு தேட்டர் இருக்கிறது அந்த தேட்டரில் பணியாற்றியவர் தான் துரைராஜ் அந்த தேட்டரில் நிறைய எம்ஜிஆர் படம் பார்த்து எம்ஜிஆர் ரசிகராகி அதன் மூலமாக தான் அவர் திமுகவுக்கு வந்தார் திமுகவுக்கு வந்து கவுன்சிலராகவும் பணிபுரிந்தார் அவருக்கு வந்து மூணு மகன்கள் மூன்று மகள்கள் அதில் மூத்த மகன்தான் வந்து ஜெயக்குமார் ஜெயக்குமார் வீட்டு மாடியிலேயே வந்து படம் காமிச்சு அங்கேயே ஒரு தேட்டர் அப்பா ஒரு தேட்டரில் வேலை பார்த்தார் இவர் வீட்டு மாடியே வந்து தேட்டர் ஆக்கிவார் அந்த காலத்தில் வந்து வீடியோ டெக்கில் படம் போட்டு பார்க்கறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் வீடியோ டெக்குங்கிறதுலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான லக்ஸுரியான ஒரு சமாச்சாரமாக இருந்த ஒரு காலகட்டம் அது யாராவது வெளிநாடுகள்லேருந்து வரப்போ தான் வீடியோ டெக்கு வாங்கிட்டு வருவாங்க அதில் புதுப்படங்கள் எதாவது திருட்டுத்தனமாக வந்து பிரிண்ட் எடுத்து புதுப்படங்கள் கேசட்டாக வரும் அதை போட்டு பார்க்கறது ஒரு த்ரில்லு அது மாதிரி சிங்கப்பூர்லேருந்து வந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக வந்து நம்ம ஜெயக்குமாருக்கு ஒரு டெக்கு அந்த வந்து மாடியில் போட்டு புது படங்கள் எல்லா விதமான படங்கள் எல்லாத்தையும் போட்டு காமிச்சு அந்த ஏரியாவில் ரொம்ப இருந்தார் அவர் கல்லூரி காலத்திலேயே இந்த பிசினஸ் பண்ணதுனால அவருடைய கையில் வந்து ஏகப்பட்ட பணம் புழங்கியது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் குறிப்பாக வந்து அவர் நைட் ஷோ ஒன்று போடுவார் அது ரொம்ப ஸ்பெஷலு வயது வந்தவர்களுக்கு தான் அதுக்கு அனுமதி அதுக்கு வந்து அஞ்சு ரூபா அல்லது பத்து ரூபா வேறு ஸ்பெஷல் ஃபீஸ் அந்த காலத்திலே வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற படங்களுக்கெல்லாம் ஒரு ரூபா ஒன்றாருவா தான் இது வாங்கியிருக்காரு அப்போ அவர் என்ன படம் ஸ்பெஷலாக நைட்டில் போட்டு காமிச்சாருங்கிறது இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது பச்சையப்பா காலேஜில் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தார் ஜெயக்குமார் சைடில் இந்த பிஸ்னஸையும் ஓட்டிகிட்டு இருந்தார் இந்த பிஸ்னஸ்னால் அடிக்கடி போலீஸ் பிரச்சனை வந்தது இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏகப்பட்ட லாயர்ஸை வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டார் போலீஸுக்கு மாமூல் லாயர் ஃபீஸுன்னு ஏகப்பட்ட செலவு அதனால் என்ன பண்ணிட்டார் அவருக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் நம்ம சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நாமளே தான் திருத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரே வந்து லாயர் ஆகிறதுக்காக சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார் அப்பா வந்து திமுக கவுன்சிலராக இருந்திருந்தாலும் கூட ஜெயக்குமாருக்கு வந்து கம்யூனிசத்துக்கு தான் ஆரம்பத்தில் வந்து ஈடுபாடு இருந்தது அப்போது மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களே திமுக வந்து ஒரு முக்கியமான அரசியல் கட்சியாக இருந்தது எல்லா காலேஜிலும் லயோலா காலேஜ் பச்சையப்பா காலேஜ் பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி படிக்கிறவர்கள் எல்லாருமே வந்து திமுக மீது ஒரு பேரன்பு கொண்டிருந்த மாணவர்களாக இருந்தார்கள் அதனால தான் வந்து அங்கே நடக்கக்கூடிய கல்லூரி பேரவைத் தேர்தலில் எப்போவுமே திமுகவை சார்ந்த மாணவர்கள் தான் வந்து வெற்றி பெறுவார்கள் இதனால் வந்து எம்ஜிஆர் ஒரு முடிவு எடுத்தார் நாமளும் வந்து காலேஜுக்குள்ளே வந்து இளைஞர்கள் நிறைய ஈர்க்கணும் அதிமுகவுக்கும் நிறைய மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்தார் அவர் முடிவு அதை வந்து அவருடைய ஒரு தளபதியாக வடசென்னையில் சென்னையில் தளபதியாக விளங்கிய மதுசூதனன் கிட்ட சொன்னார் அதோட அடிப்படையில் தான் ராயபுரத்தில் வந்து அதிமுக பட்டதாரிகள் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க இப்போ அதிமுக இளம்பெண்கள் பாசறை இளைஞர் பாசறையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி அந்த காலத்தில் வந்து அதிமுகவில் பட்டதாரிகள் பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதிமுக பட்டதாரிகள் பேரவைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா மதுசூதனோட டெக்னிக்கு பணத்தை வந்து ஆறாக ஓட வைப்பார் அதனால் அது மாதிரி மதுசூதனால் ஈர்க்கப்பட்டு அதிமுக பட்டதாரிகள் பேரவை மூலமாக அதிமுகவுக்கு வந்தவர் தான் நம்மளுடைய ஜெயக்குமார் பிற்காலத்தில் அதிமுகவிலும் இளைஞர் ஒன்று தொடங்கப்பட்டது ஏன்னா அதிமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தொடக்கத்தில் வந்து இளைஞர் அணி தொடங்கப்பட்டு இளைஞர்களுடைய ஒரு பெரிய உற்சாகம் ஏற்பட்டது அதை பார்த்துட்டு எம்ஜிஆர் அதிமுகவுக்கும் ஒரு இளைஞரணி வேணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து உருவாக்கினார் அப்படி அதிமுகவில் இளைஞர் அணி உருவாக்கப்பட்ட போது ராயபுரம் பகுதியில் வந்து பொறுப்பு நம்ம ஜெயக்குமாருக்கு கிடைச்சது அதன் பிறகு எம்ஜிஆர் விட்டார் எம்ஜிஆர் இறங்கி ஜானகி ஜெயலலிதா ரெண்டு பேரும் வந்து கட்சியை ரெண்டாக பிரித்து கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போது எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லிட்டு ஜெயக்குமாருக்கு பயங்கரமான ஒரு குழப்பமாக இருந்தது அவர் அப்போது டாஸ் போட்டு ஒரு முடிவு எடுத்தார் என்னன்னா தன்னுடைய பேர்லேயோ ஜெயா இருக்கு அந்த அம்மாவும் ஜெயலலிதா அதனால் அந்த அம்மா பக்கம் போயிட்டோம்னா நமக்கு வந்து அரசியலில் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தர்க்கபூர்வமாக சிந்தித்து அவர் ஜெயலலிதா பக்கமாக வந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து அவர் வந்து சீட்டு கேட்டார் இருந்தாலும் அப்போ வந்து அவருக்கு வந்து சீட்டு மறுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மறுபடியும் தேர்தல் வருது ராஜீவ்காந்தி வந்து கொல்லப்பட்டு நடந்த ஒரு தேர்தல் அது அந்த தேர்தலில் வந்து இவர் சீட்டு கேட்குறப்ப வந்து நேர்காணல் வந்து ஜெயலலிதாவே எடுத்தாங்க ஜெயலலிதா வந்து அவர் ஜெயக்குமார் கிட்டே கேட்குறாங்க எந்த தகுதியில் நீ வந்து சீட்டு கேட்குற ராயபுரத்தில் வந்து எவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ நினைக்கிறேன் அப்படின்னா என்னோடய பேர் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பாஷா பாணியில் இவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா பேர்லேயும் ஜெயா இருக்கு அவங்க அண்ணன் பேர்லையும் ஜெயா இருக்குது ஜெயலலிதா ஃபேமிலியில் எல்லாருமே ஜெய ஜெய ஜெயுன்னு பேர் ஆரம்பிக்கும் அதனால் இந்த அம்மா வந்து சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆயிட்டாங்க சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டு உடனடியாக ராயபுரம் தொகுதிக்கு வந்து ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து டிக் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் ஜெயலலிதாவுக்கு வேற ஒரு சென்டிமெண்ட் இருந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தேர்தல் கமிஷன் வந்து எப்படி அட்டவணைப்படுத்திருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எண் கொடுத்துருக்கோம் அது மாதிரி தமிழ்நாட்டில் முதலின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராயபுரத்துக்கு தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்றாம் நம்பர் தொகுதி அதுதான் அதனால் ஒன்றாம் நம்பர் தொகுதியில் வெற்றியை குறிக்கக்கூடிய ஜெயாங்கிற பேரில் ஒருத்தர் வந்து வேட்பாளராக போட்டால் அவர் வந்து அமோகமாக ஜெயிப்பார் நம்மளுடைய வேட்பாளர் பட்டியலுக்கோ ஒரு இது கிடைக்கும் மங்களகரமான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவெடுத்தாங்க அதிமுகவில் வந்து வேட்பாளர்கள்லாம் இந்த லட்சணத்தெல்லாம் எப்போதுமே வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஜோசியம் ஜாதகம் கட்டம் வாஸ்து இந்த பேர் நேமாலஜி நியூமராலஜி அது மாதிரி எதையோ பார்த்தா வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த அடிப்படையில் தான் ஜெயக்குமாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட முதன் முதலாக வாய்ப்பு கிடைத்தது அதிமுக பெருவாரியான வெற்றி அந்த தேர்தலில் பெற்றது அந்த தேர்தலில் பெற்றதுமே அவங்க சாதிவாரியாக அமைச்சர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா நினைச்சாங்க அந்த அடிப்படையில் மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் அப்படின்றப்போ மீனவர் சமூகத்தை சேர்ந்தவராக ஜெயக்குமார் இருந்தார் அந்த அடிப்படையிலலாம் மிக குறுகிய காலத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அவர் மினிஸ்டர் ஆகிறப்ப அவருக்கு வயசு வந்து முப்பத்தி ஒன்றோ முப்பத்தி ரெண்டோதான் அந்த ஏஜ்லேயே வந்து அவர் வந்து மினிஸ்டர் ஆகிட்டார் அதனால் வரைக்கும் அமைதிப்படை அமாவாசை மாதிரி தான் மதுசூதனன் முன்னாடி கை கட்டி சேவை புரிந்து கொண்டிருந்தவர் இவர் மினிஸ்டர் ஆன பிறகு அதிமுகவில் அப்போ கம்பீரமாக வளம் வந்த தலைகள் மதுசூதன ஆதி ராஜாராமி சைதை துரைசாமி அவங்க எல்லாரையுமே பற்றி வந்து அம்மா கிட்டையும் சின்ன சின்ன சின்னதா கோல் மூட்டி அவங்க எல்லார பற்றியும் பேரை வந்து கெடுத்துக்கிட்டே இருந்தார் இதனால வந்து அதிமுகவில் அப்போது குல கொண்டிருந்த பெருந்தலைகள் எல்லாருமே ரொம்ப சொல்லவொன்னா துயரத்துக்கு உள்ளானார்கள் இந்த இளைய அமைச்சரால் அந்த மாதிரியான சீனியர்கள் எல்லாமே வந்து ஓரம் கட்டக்கூடிய கூடிய ஒரு இது அமைஞ்சது இன்னும் கே கேட்க போனால் மதுசூதனன் மாதிரியான ஒரு சீனியர் அவர் எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து எம்ஜிஆர் மன்றம் அது இதெல்லாம் ஆரம்பித்து இளைஞர் அணி அது இதெல்லாம் ஆரம்பித்து கு குடிக்கட்டி பறந்தவர் அப்படிப்பட்டவருக்கே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதிமுகவில் சீட்டு மறுக்கப்பட்ட கொடுமை எல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா மதுசூதனன் சீட்டு கேட்குறாரு அப்போது வேணும்னு மதுசூதனை எங்கே சீட்டு கேட்டாரோ அந்த தொகுதியிலே மதுசூதனனுக்கு அல்ல இருந்த சீனிவாசன் அப்படி ஒருத்தருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க அந்த சீனிவாசன் ஜெயிச்சி எம்எல்ஏவாக கூட ஆனார் மதுசூதனை அசிங்கப்படுத்தோம்னா அவருடைய அல்ல கையிலும் அல்ல கையான தான் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு எடுத்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் தான் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் வந்து கொளத்தூர் தொகுதியில் போட்டிக்கு எப்படியோ சமாதானப்படுத்தி சைதே துரசாமி சீட்டு வாங்கினார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஓரம் கட்டப்பட்டவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் கழித்து தான் வந்து ரீஎன்ட்ரி ஆனார் அவர் தோற்கடிக்கப்படுறதுக்காக என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் ஜெயக்குமார் செஞ்சார்னு சொல்லுவாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி மோதியது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டோட இன்றைய தமிழக முதல்வர் தான் அன்றைக்கி வந்து சைதை துரைசாமியை எதிர்த்து போட்டியிட்டு கொளத்தூர் தொகுதியில் வந்து வென்றார் அதன் பிறகும் கூட சைதை துரைசாமி எப்படியாவது கட்சியில் வந்து தன்னை நிலைப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு போட்டு ரொம்ப பாடுபட்டு மேயர் தேர்தலில் நின்று மேயராகலாம் வந்து ஆனார் இருந்தாலும் கூட ஜெயக்குமாரால் கடைசி வரை சைதை துரைசாமி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சைட்லைன் செய்யப்பட்டு கொண்டே இருந்தார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து அவர் வந்து ஒதுங்கி தான் இருக்கிறார் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் தான் சொல்கிறாங்க ஏற்கனவே எப்படி வந்து மதுசூதனன் ஓரம் கட்டப்பட்டாரோ ஆதிராஜாரம் ஓரம் கட்டப்பட்டாரோ அது மாதிரி சைதை துரைசாமியும் முற்றிலுமாக ஓரம் கட்டப்பட ஜெயக்குமாரே காரணம் ஜெயக்குமாருடைய அரசியல்கிறத இதுதான் யாரையாவது ஓரம் கட்டிகிட்டே இருக்கணும் கட்சியில் வந்து உட்கட்சியில் வந்து யாரையாவது ஓரம் கட்டிகிட்டே இருக்கணும் அவங்கள பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த குறைகளின் மூலமாக குறைகளை சொல்வதன் மூலமாக தான் வந்து க கட்சியில் வந்து பளிச்சு வெளியில் தெரியணும் அப்படிங்கிறது அவருடைய டெக்னிக்காக இருக்கிறது அதுதான் இன்று வரை வந்து அவரை வந்து அரசியலில் அவர் ஒரு ஆளாக வந்து காமிச்சி கொண்டிருக்கிறது இவரால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஜெயக்குமாருக்கு ஏதாவது ஒரு ஆப் ஆப்படிக்கணியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படியான ஆப்படிக்கக்கூடியவராக வந்து சேர்ந்தவர் தான் இருந்து அதிமுகவுக்கு வந்த வெற்றிவேல் அதன் மூலமாக வெற்றிவேல் மூலமாக ஜெயக்குமாருக்கு வட சென்னையில் அதிமுக அரசியலில் நிறைய குடைச்சலை வந்து படந்தலைகள் வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் வந்து ஜெயக்குமார் வந்து வென்று சபாநாயகராகவே ஆனார் சபாநாயகரே ஆனப்ப அவர் சபாநாயகர் ஆகி இருக்கிறப்போ வந்து அவருக்கு எதிராக வந்து அந்த பழைய கைகள் எல்லாமே வந்து சதித்தான் தீட்டிட்டு இருக்கு அதை பற்றிலாம் வந்து ஜெயக்குமாருக்கு எதுவுமே தெரியாது நாம வந்து அதிமுகவில் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டோம் இப்போ நாம மட்டும்தான் சென்னையில் வந்து பெரிய தலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு ஜெயலலிதாவுக்கு பிறகே ஜெயக்குமார் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹோதாவும் இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து அவருடைய பிறந்தநாள் வந்தது அவருடைய பிறந்தநாள் வந்து ஜெயலலிதா பிறந்தநாளை விட வெகு விமர்சனையாக வர சென்னையில் வந்து கொண்டாடப்பட்டது ஏகப்பட்ட போஸ்டரு பேனர் அப்படி இப்படின்னு அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர்லாம் வச்சாங்க ஜெயலலிதா இதை வந்து எந்த வகையில ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் மிக பிரம்மாண்டமாக நடந்த ஜெயக்குமருடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணி மொத்தமாக எடுத்து போய் சின்னமாக கிட்ட அதிமுகவுடைய பழந்தலைகள் அதாவது சைதே துரைசாமி அது மாதிரியான ஆட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து இங்கே பாருங்கள் அம்மாவை விட சிறப்பாக வந்து இவர் வந்து பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறாரு இவர் தான் வந்து தன்னை வந்து அடுத்த முதல்வரும் சொல்லிட்டு ஊரில் திரியிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அம்மா ஜெயக்குமாரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டதாக சொல்கிறார்கள் அவருடைய சபாநாயகர் பதவி பறிக்கப்பட்டது அதிமுகவில் வந்து அவரை வந்து தனிமைப்படுத்தி வச்சாங்க ஜெயக்குமார் அரசியல் இது மாதிரி நிகழ்ந்தது வந்து முதல் தடவை அதற்கு முன்னாடி அவர் வந்து எவ்வளவோ பேரை வந்து கட்டம் கட்டத்துக்கு உதவியாக இருந்திருக்கிறார் இது ஒரு கட்டத்தில் அவரையே கட்டம் கட்டக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டது அதன் பிறகு தான் அவர் வந்து கெஞ்சி கூத்தாடி அம்மாவை வந்து மறுபடியும் சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகன் ஜெயவர்த்தனுடைய கல்யாணத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டார் அந்த கல்யாணத்துக்கு வந்து ஜெயலலிதா வந்து தனியாக வந்து தேதி கொடுக்கல ஜெயக்குமாருக்குன்னு ஸ்பெஷலாக வந்து தேதி கொடுக்கல கட்சிக்காரங்க நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடக்குது அப்போ வந்து கல்யாணத்தில் கும்பலோட கோவிந்தாவாக அது வந்து அதிமுகவில் வந்து அது மாதிரி தான் நடக்கும் முக்கியஸ்தர்கள் பத்து பேருடைய கல்யாணம் ஆக வேண்டியதுனால் பத்து பேருக்கும் சேர்த்து ஒரே மண்டபத்தில் வந்து ஜெயலலிதா வந்து அப்படி அப்படியே தாலி எடுத்து கொடுப்பாங்க அது மாதிரி வந்து நடக்கும் அது மாதிரி ஜெயவர்த்தன நடந்த கல்யாணத்தில் தான் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் வந்து ஜெயலலிதா முன்னாடி நிக்க வச்சு மறுபடியும் வந்து ஜெயக்குமார் வந்து இந்த கரகட்டக்காரன் செந்தில் மாதிரி மோகத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட மறுபடியும் வந்து அந்த ஒரு அனுதாபத்தை வந்து இது பண்ணாரு இருந்தாலும் கூட ஜெயக்குமாருக்கு மறுபடியும் அமைச்சரவை பதவியோ வேறு பதவியோ தரத்துக்கு வந்து ஜெயலலிதா முன்வரவில்லை ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க ஜெயக்குமார் வேணா ஜெயக்குமார் பையனுக்கு ஏதாவது செய்வோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எம்பி தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் வந்து போட்டிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அப்போ ஜெயவர்த்தனையை பார்த்தீங்கன்னா முப்பது கூட கிடையாது ஏஜ் அவருக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போ எப்படியோ தனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்ச ஜெயக்குமார் போய்ஸ் கார்டனுக்கு போய் எனக்கு சீட்டு கொடுக்கலாம் நான் தொங்கிறதை தவிர்த்துட்டு எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படி இப்படின்லாம் மிரட்டி கிரட்டி மறுபடியும் வந்து ராயபுரம் தொகுதியை வந்து கைப்பற்றினார் சசிகலா பரிதாபப்பட்டு ஜெயக்குமார் மீது பரிதாபப்பட்டு மறுபடியும் வந்து அவரை அமைச்சரவையில் சேர்த்தார் ஒரு ஆறு மாசத்துலேயே ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க தன்னை வந்து ஓரங்கட்டி வச்ச சசிகலா மறுபடியும் வந்துடக்கூடாது ஏற்கனவே ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஒன்றில் தனக்கு முதல்வராக கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் தான் அப்படி இருக்க என்னை விட்டுட்டு ஓபிஎஸ்ஐ முதல்வராகியது சசிகலா தான் அதே மாதிரி சைதை துரைசாமி உள்ளிட்ட அதிமுகவின் படந்தலைகள் தன்னை போட்டு கொடுத்தப்போ அதை அம்மா கிட்ட எடுத்து சொல்லி தன்னை ஓரம் கட்டினதும் சசிகலா தான் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா மீது பயங்கரமான கோபத்தில் இருந்தார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஜெயக்குமாருடைய எல்லா பேட்டிகளையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் சசிகலா மீது அவர் எந்த அளவுக்கு ஒன்முத்துடன் இருக்கிறார் தினகரன் மீது எவ்வளவு காண்டாக இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய பேட்டிகளில் தெரியும் அதனால் சசிகலாவை ஓரம் கட்டுவதற்காக அவர் என்ன பண்ணார்னா ஓபிஎஸ் வந்து ஒரு இடைக்கால முதல்வராக ஆகிறார் இவர் வந்து ஓபிஎஸை தாஜா பண்ணி நிதித்துறையை கைப்பற்றி அமைச்சரவையில் நிதித்துறைங்கிறது அவ்வளோ முக்கியமான துறை நிதித்துறையை கை கை கைப்பற்றி மறுபடியும் அமைச்சராகிறார் இதற்கிடையே கூவத்தூரில் காட்சி மாறியது பன்னீர்செல்வம் தருமபுரம் நடத்துகிறார் கூவத்தூரில் ஜ சசிகலாவுடைய காலில் தவழ்ந்து போய் பதவியை வாங்கினார் எடப்பாடி எடப்பாடி முதல்வர் ஆயிட்டார் அப்படின்னதுமே ஜெயக்குமார் உடனடியாக தன்னுடைய முகாமை மாற்றி கொண்டார் ஓபிஎஸை முழுக்க கட் பண்ணிட்டு அப்படியே வந்து எடப்பாடி கிட்டே வந்து செட்டில் ஆகிட்டார் எடப்பாடியை தூண்டி விட்டு சசிகலாவை எடப்பாடியிடமிருந்து பிரித்தார் சசிகலா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஜெயிலுக்கு போனாலும் கூட ஜெயிலில் இருந்து தான் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆர்டர்லாம் வந்து கொண்டிருக்கிறது தினகரன் மூலமாக ஒரு மறைமுகமாக சசிகலா ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் எடப்பாடி பொம்மை முதல்வராக இருந்தார் அப்படிப்பட்ட சூழல்ல எடப்பாடியை இல்லை நீங்கள் ஒரு தனித்த ஆளுமை அப்படின்னு சொல்லி இவர் திரும்ப திரும்ப அவரை வந்து நம்ப வச்சு தினகரனை ஓரங்கட்டி சசிகலா சொல்கிற எதையுமே வந்து இனிமேல் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடியை ஒரு புரட்சிக்காரராக மாற்றியவரே வந்து ஜெயக்குமார் தான் முன்ன தன்னை சபாநாயகர் பதவியில் வந்து கீழே ஜெயிலரைக்கு அம்மாவுக்கு ஆகாதவனாக செஞ்சதில் வந்து சசிகலாவுக்கு பங்குண்டுன்னு உள்ளுக்குள்ளேயே மொருகிக்கிட்டு இருந்தவர் அவர் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு எடப்பாடியை வந்து இது பயன்படுத்தி கொண்டார் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி உள்ளிட்டவரை யாருமே சொல்லாத வார்த்தைகளை வந்து அவர் முதல் தடவையாக சொல்ல ஆரம்பித்தார் இனி சசிகலாவுக்கு அதிமுகவில் இடமில்லை அப்படின்னு முதல் முழக்கமிட்டவரே ஜெயக்குமார் தான் ஜெயலலிதா செத்ததுக்கு பிறகு ஒரு சுதந்திரம் வந்து அதிமுக அமைச்சர்கள் கிடைச்சது எல்லாரும் எல்லாமும் எதை வேணும்னாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் முன்னாடி பேச ஆரம்பித்தாங்க அதற்கான ஒரு ட்ரெண்டிங்கை ஆரம்பித்து வச்சதோ ஜெயக்குமார் தான் அவர் சும்மா கண்ட சங்க ஊதி கேட்ட மாதிரி அவர் பாட்டு பிக் பாஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தார் அந்த கமலை வந்து நோண்டி விட்டு கமல அரசியல் வர வச்சதுலையும் ஜெயக்குமாருக்கு வந்து பெருத்த ஒரு பங்கு உண்டு சர்ச்சைகளுக்கும் ஜெயக்குமார் பக்கம் பஞ்சம் இல்லை அந்த மெயினான ஒரு மேட்ரு உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மெயின் ரோட்டுக்கு வர மேட்ரு ஒன்று என்ன இதுன்னு உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அவர் சந்தில் சிந்து பாடின அந்த விஷயம் வந்து உலக பிரபலமாகி இருக்கிறது அப்புறமா வந்து எம்பி ஒருத்தருக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு டிடி தினகரனுக்கு வந்து வலது கையா அல்ல கையாவோ இருந்த வெற்றிவேல் வந்து மறைந்து போயிட்டார் அவர் அவர் வந்து நேரடியாகவே கமெண்ட் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஜெயக்குமார் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருந்தார் ஜெயக்குமார் அப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் வந்து ஆச்சரியப்பட்டுல ஏன்னால் பழைய ஆட்களுக்கு வந்து தெரியும் அவர் வீடியோ காட்டிகிட்டு இருந்த காலத்திலேயே ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் வீட்டில் வந்து நைட் டியூட்டி பார்த்தாரு அப்படி இப்படின்லாம் வந்து அரசல் புரசலாக வந்து வடசென்னையில் வந்து பேசிப்பாங்க எந்த அளவுக்கு ஜெயக்குமார் மோசமானவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரோட சொந்த தம்பி பேர் வந்து சாந்தகுமார் அவர் வந்து இப்போ வந்து எந்த கட்சியில் இருக்காருனே தெரியல அதிமுகவில் இருந்தார் அந்த சாந்தகுமார் வந்து தனக்கு வந்து போட்டியாக வளர்ந்து விடுவாரோன்னு சொல்லிட்டு சாந்தகுமாரை வந்து அவர் வந்து அமைக்கியே வச்சிருந்தார் ஒரு கட்டத்தில் விருத்து போய் அண்ணனுக்கு சேவை செய்து காலத்தை கழிச்சுட்ட சாந்தகுமார் அதன் பிறகு அவர் அமமுகலாம் போய் எப்படியாவது எங்கள் அண்ணனை வந்து நான் வந்து தொகுதியில் வீழ்த்தி காட்டுவேன் அதற்கான வேலைகளை வந்து தொடர்ச்சியாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுக்கிட்டு வேலை பார்த்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் தோல்வியுற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் தொடங்கி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு தவிர்த்து மீதி எல்லா தேர்தலையுமே ராயபுரத்தில் ஜெயக்குமார் தான் வென்றியிருக்கார் அப்படிப்பட்ட ஜெயக்குமார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் வந்து யாரும் எதிர்பாராத வகையில் படுதோல்வி அடைந்து விட்டார் இந்த படுதோல்வி தன்னுடைய சொந்த தம்பி சாந்தகுமார் மட்டும் காரணம் கிடையாது அதிமுகவில் எடப்பாடியை தவிர்த்து மீது எல்லாருமே வந்து தனக்கு எதிரானவர்கள் குறிப்பாக துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் வந்து தனக்கு எதிராக தான் தன்னை வந்து தோக்கடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பினார் அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட ஆட்சி காலத்துல அரசு நிகழ்வுகள் நடந்தது அதாவது அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் பொறுப்பில் இருந்த கூடிய டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் நடந்த அரசு விழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்வர் பேரைதான் வந்து விளம்பரங்களில் போட்டுக்கிட்டு இருந்தாரு துணை முதல்வர் பேரை வாண்டடாக வந்து அவர் வந்து தவிர்த்து விட்டார் அதுக்கு காரணம் கேட்டப்ப முதல்வர் தான் போடணும் அப்படின்னு தான் இருக்குது துணை முதல்வர் பேரெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் போடணும்லாம் அவசியம் இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் இருந்தாலும் இவருக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒருவேளை அன்று ஓபிஎஸ் இல்லாமல் இருந்திருந்தால் தினகரன் மூலமாக சசிகலா மூலமாக ஓபிஎஸ் அன்று முதல்வர் பதவியை பெறாமல் இருந்திருந்தால் தான் வந்து அம்மா முதல்வர் ஆக்கியிருப்பாங்க அந்த வாய்ப்பை தட்டிப்படுத்தவர் ஓபிஎஸ் அப்படிங்கிற காண்டு வந்து அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது அதோட தான் அதிமுகவில் ஒற்றை தான் தேவை அப்படிங்கிற ஒரு முதல் முழக்கத்தை எழுப்பியவரும் வந்து ஜெயக்குமார் தான் ஒற்றை தலைமையாக எடப்பாடி தான் இருக்கணும் அப்படிங்கிற முழக்கத்தையும் அவர்தான் ஏற்படுத்தினார் அதன் பிறகு ஓபிஎஸ்க்கு பொதுக்குள்ளே நடந்த அவமானங்கள் இப்போது அவர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற போராட்டங்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் ஜெயக்குமார் எடுத்த சபதம் தான் ஓபிஎஸ்ஐ வீழ்த்தியே காட்டுவேன் ஜெயக்குமார் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காலத்திலே எடுத்த ஒரு சபதம் தான் இப்போது இருக்கிறது இப்பொழுது ரெட்டைலை சின்னத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் எடப்பாடி போட்டியிட போகிறார் இதன் மூலமாக கிட்டத்தட்ட அதிமுக அவரிடம்தான் இருக்கிறது என்கிற எண்ணத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களிடம் ஏற்படுத்திவிட்டார் ஓபிஎஸ்சின் அரசியல் எதிர்காலம் கிட்டத்தட்ட முடிகிறது அப்படின்னே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவருக்கு அரசியலில் ஏதாவது இடம் வேணும் அப்படின்னா அவர் தமிழ்நாடு பாஜகவுக்கு போய் அதனுடைய தலைமைப் பதவியை கைப்பற்றுவது மட்டுமே அவருக்கான எதிர்காலமாக இருக்க முடியும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க